அன்பான நேயர்களுக்கு இரவு வணக்கம். ஸோ நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு எபிசோட் ரொம்ப நாளாக வந்து பண்ணாமல் இருந்தோம். ஸோ ஒரு சில காரணங்களால் பண்ண முடியல, ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் வந்த நிறைய புதுப்படங்களுடைய ரிலீஸஸ்ன்றனால நம்மளால் ஓல்ட் இஸ் கோல்டு வந்து பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் ரெகுலராக ஓல்ட் இஸ் கோல்டு எபிசோடு எவ்ரி வீக் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்குற படம் தமிழில் முதலில் தேசிய விருது, அதாவது ஜனாதிபதியுடைய வெள்ளி மெடல், சில்வர் மெடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விருதை வாங்கிய முதல் தமிழ் படமான மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துடைய வீடியோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலைக்கல்லன் தமிழின் முதல் தேசிய விருது வாங்கிய படம். இதுலேயும் நடித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. இந்த ஓல்ட் இஸ் கோல்டிலே பார்த்திங்கன்னா பல வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா முதல் ஏ சர்டிஃபைடு வாங்கின படம், முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், முதல் முதல்ல அதிக வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம், இந்த மாதிரி இந்த முதல் முதல்ல எடுக்கப்பட்ட அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் திலகம் வந்து உட்காந்துடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அப்போவே வந்து யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ஸோ அதுக்கு இந்த படமும் எந்த விதி விலக்கும் கிடையாது. 1954 ஜூலை 1954 வெளிவந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிம் தான் இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆடியன்சஸ், ஒரு 90s 2000s இருக்கவங்களாம் இந்த ராபின்ஹுட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்து எப்படி வியந்தாங்களோ, அதாவது ராபின்ஹுட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கே தெரியாமல் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு கேரக்டர், அது ஒரு மர்மமான கேரக்டர், அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுவாங்க. ஒன்று இருக்கிறவங்கக்கிட்ட கொள்ளையடித்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ். அதே மாதிரி தப்பு செஞ்சவங்களை வந்து தண்டனை அவங்களே கொடுக்கறது, இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து ராபின்ஹுட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடி தமிழில் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். விஜயபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை பிரதேசத்தை ஒரு ஒரு நல்ல விடுமுறையை கழிக்க இந்த மாதிரி வந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த விஜயபுரி அப்படிங்கிற அந்த ஊருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொள்ளை ஆள்கடத்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடுற நிறைய மர்மமான ஆசாமிகள் அங்கே உழவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அதில் பார்த்திங்கன்னா காத்தவராயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெக்காய்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த விஜயபுரியில் இருக்கிற ஒரு சில வெல்த்தி பிஸ்னஸ்மேனெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் கூட பார்த்திங்கன்னா வீரராஜன் சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆப்போசிட் கேங் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் அப்படின்னு ஒரு மர்மமான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய முயற்சிகள், அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கவங்ககிட்டருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்குறது, அப்படிப்பட்ட பல செல்வந்தர்கள்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதெல்லாம் வந்து ஏழைகளுக்கும் அவங்களுக்கும் வந்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆள் மலைக்கல்லன் அப்படிங்கிறவர். அவரை வந்து அந்த ஊரில் இருக்கிற ஏழைப்பாளையங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் போல் வந்து பாவிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவரை யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. அந்த மலைக்கல்லனை பற்றின பல விஷயங்கள் வந்து இந்த சின்ன சின்ன டக்காய்ட்டி திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குது. யார் இது, எப்படிப்பட்டவன், எப்படியுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பூங்கோதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயபுரியை சேர்ந்த ஒருத்தங்க தான், அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். பூங்கோதை பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து தாய் தந்தை இழந்தவங்க, அவங்களுடைய அத்தை அவங்களோட அரவணைப்பில் வளர்கிறாங்க. அவங்க அத்தை யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகன் வந்து குமரவீரன் சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டார், அவர் வந்து இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கதை. பூங்கோதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை பையன் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இவங்க மேலே ரொம்ப ஆசைப்படுறாரு. இருந்தாலும் அவர் கெட்டவர் அப்படிங்கிறது வந்து அவரை நம்ம காட்சிகளில் பார்க்கும்போது தெரியுது. அதனால் இவங்களுக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கட்டத்தில் பூங்கோதை கடத்தப்படுறாங்க, யார் கடத்தினா எது கடத்துனாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வரல. ஸோ இது வந்து டவுனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவலி, என்னடா அடிக்கடி இந்த ஊரில் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து போலீஸுக்கும் ப்ரெஷர்,
ஸோ போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இப்படி போகிற இந்த கதையில் கடைசியில் பூங்கோதை கடத்தப்பட்ட காரணம் என்ன, அவங்கள யார் கடத்தினாங்க, உண்மையிலே இந்த மர்மமான மலைக்கல்லன் அப்படிங்கிறவர் யார், ஸோ இந்த ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுவு கிடச்சதா அப்படிங்கிறது தான் வந்து இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துடைய ஒரு சுருக்கமான கதை. இதை பற்றி நம்ம விரிவாக சொன்னோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரியும். 1954 காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை ராஜா காலத்து கதைகள் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து வந்துட்டு இருந்த காலம் அது. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய டைரக்டர் ஸ்ரீராமுலு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு கதை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிகப்பெரிய ஒரு கதாசிரியர் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு. அப்போ நாமக்கல் கவிஞர் இந்த ராபின்ஹுட் டைப் ஸ்டோரி வந்து அவர்கிட்ட விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா இந்த ராஜா காலமெல்லாம் கிடையாது, இப்போது கரண்ட்டாக என்ன இருக்கோ அந்த மாதிரி போலீஸ்காரங்க இந்த மாதிரிலாம் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, நார்மலாக ஒரு ஊர் அந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. இது வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதுக்கு வந்து யாரை வந்து ஹீரோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பரிசீலனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து ஒரு ஹீரோவாக கேஸ்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த பூங்கோதை அப்படிங்கிற கேரக்டரில் பானுமதி அம்மாவை வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வசனங்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கணும், பாடல்கள்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் புரட்சிகரமாகவும் இருக்கணும். இந்த படத்தில் வர ராபின்ஹுட் கேரக்டர் மாதிரி இருக்க அந்த மலைக்கல்லன் வந்து ஒரு போற்றி பாடுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து வசனம் எழுதுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறார். ஸோ எம்ஜிஆர் நடித்த படத்துக்கு கலைஞர் அவர்கள் வசனம் எழுதிய படம் தான் இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்துக்கு தான் எழுதியிருக்காரா, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது படங்களுக்கு எழுதியிருக்காரா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் அதை பற்றி டீட்டெயில்ஸாக போகல. மேபி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட படங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு அதிசயம் இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்னும் போது இருவேறு துருவங்களாக இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய பயோகிராஃபிக்கெலாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கலைஞரை விட்டுட்டு எடுக்கவே முடியாது. அதே மாதிரி கலைஞரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் எம்ஜிஆர் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அவர் நடித்த படத்துக்கு கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார் அப்படின்னும் போது அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படத்தில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற பாடலான எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பாடின அந்த பாட்டு, அது வந்து இப்போ கேட்டாலும் வந்து காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், அவ்வளோ அருமையான கருத்துக்கள் உள்ள பாடல் அது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை உள்ளடக்கிய இந்த படம் மலைக்கல்லன் அப்படிங்கிற படம் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதையும் நான் வந்து இதில் இங்கே சொல்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தை வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியுடைய தேசிய விருது வாங்கின முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமைக்குரிய படமும் இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படம். இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷன் இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஹாலிவுட் எடுத்தாலும் சரி, பாலிவுட் எடுத்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, இந்த ராபின்ஹுட் டைப் கதைகள், அதாவது நல்லவங்களுக்கு வந்து கெட்டவங்களால் வர ஆபத்தை வந்து தடுக்கிற ஒரு கேரக்டர், அதாவது சட்டத்துக்கும் அப்பாற்பட்டு தானே சட்டத்தை கையில் எடுத்து எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானித்து அதை வந்து கொடுக்குற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கலாம், மலையூர் மும்பட்டியான் படம் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துடைய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான், அது ஒரு மிகச்சிறந்த உண்மையும் கூட. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயும் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த படத்தை ஆல்ரெடி அந்த காலத்தில் பார்த்தவங்க இப்போ நான் சொல்கிற விமர்சனம் உங்களுக்கு வந்து இன்னமும் அந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். இப்போ இருக்கிற யங் ஆடியன்ஸும் இந்த மாதிரி படங்களை பார்த்து அப்போவே வந்து என்ன மாதிரிலாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போவே என்ன மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இருக்கிற இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த கான்செப்டெல்லாம் பார்த்துட்டு வியக்கிற நீங்கள், ஸோ அந்த காலத்துலேயே இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓல்ட் இஸ் கோல்டு எபிசோடை வந்து நாங்கள் எப்போவுமே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வரிசையில் நம்ம தமிழ் சினிமாவின் முதல்
தேசிய விருது வாங்கிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. கலைஞரின் வசனத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படமான மலைக்கல்லன் மிகவும் அருமையான ஒரு தரமான ஒரு படம். ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா விமர்சனும் நீங்கள் பார்க்க விரும்பினீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.